நமஸ்காரம். தூங்கலாமா கூடாதா? கண்டிப்பாக தூங்க வேண்டும். ஊஹோ என்று எப்போது பார்த்தாலும் உழைப்பவர்களை கேட்டால் கண்ணயராமல் உழைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். யாராக இருந்தாலும் தூங்கித்தானாக வேண்டும். அது ஒரு தனி சுகமான அனுபவம். தூக்கம் வராமல் தவிப்பவர்களை கேட்டால்தான் தூங்குவது எவ்வளவு சுகம் என்று தெரியும். அதுவும் படுத்தவுடன் தூங்குவது இன்னுமே ஆனந்தம். நடுவில் விழித்தாலும் மீண்டும் தூங்குவது இன்னும் ஆனந்தம். இப்போது எதற்கு தூக்கத்தை பற்றி பேசுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? திருப்பாவையில் ஆண்டாள் 9வது பாட்டிலும் 10வது பாட்டிலும் தூங்கிக் கொண்டிருப்பவளை பற்றி விளக்கமாக கூறுகிறாள். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெறிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே என்று கூப்பிடுகிறாள். கண் வளரும்னா தூங்கும்னு பொருள். 6 மாதம் தூக்கம் வராதவளுக்கு கூட இந்த படுக்கையில் படுத்தால் சட்டென்று தூங்கிவிடுவாளாம். இவ்வளவு பெரிய பக்தி பாடல் ஆண்டாள் நமக்கெல்லாம் வழிகாட்டி அவள் என்ன தூங்குவதை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறாள்? இங்கு தூக்கம் என்று சொல்லப்படுவது நாம் நினைக்கும் தூக்கம் அல்ல. பொறுப்பில்லாமை, நம்மை காத்து கொள்ளும் பொறுப்பு, முக்தி அடைவதற்கு செய்ய வேண்டியதன் பொறுப்பு நம்மிடத்தில் இல்லை என்று உணர்தலை பற்றித்தான் ஆண்டாள் பாசுரம். அந்த பொறுப்பு பகவானிடத்தில் தான் உள்ளது என்கிறாள். நாம் சேர்த்து வைத்திருக்கிற கர்மங்களின் கனத்தை பார்த்தாலும், போக வேண்டிய வைகுந்தத்தின் தொலைவையும் பெருமையையும் பார்த்தாலும், கண்டிப்பாக பெருமான் தான் நமக்கு ரட்சித்தாக வேண்டும். அவரால் தான் முக்தி அளிக்க முடியும். அது நம் முயற்சியால் ஏற்படுவதல்ல. இதில் நம் முயற்சிக்கு வாய்ப்பே இல்லையே என்று யாருக்கு புரிகிறதோ அவன் தூங்க போகிறான். அப்படித்தான் ஒரு பெண்மணி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆண்டாள் அவளை எழுப்புகிறாள். பெண்ணே, நீ தூங்குவது புரிகிறது, பொறுப்பு கண்ணனது என்று நினைத்து தூங்குகிறாய். ஆனால் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் தூங்கவே கூடாதே என்று ஆண்டாள் கூறுகிறாள். என்ன கோணத்தில் பார்த்தால் தூக்கம் வரும், எந்த கோணத்தில் பார்த்தால் தூக்கமே வராமல் தவிப்போம்? எப்படியும் கிடைப்பது கிடைத்துவிடும். நாம் செய்தா கிடைக்கப் போகிறது? நாம் செய்யும் சிறு செயல்களாலே கிடைக்காது, அவனால்தான் கிடைக்க வேண்டும். இந்த உண்மை மனதில் நன்றாக உரைக்குமானால் தூக்கம் வரும். இதில் நம் பொறுப்பில்லையே, நம்மால் செய்யலாவது ஒன்றுமில்லையே என்று தெரிய தெரிய தூக்கம் வரும். பெருமானால் அடையப் போகிறோம் என்று நினைத்தாலே தூக்கம்தான் வரும். கண்ணனோ பகவத்கீதையில் சர்வ தர்மான் பரித்தேஜ்ய என்று வேறு சொல்லிவிட்டார். எல்லாவற்றையும் விடு, என்னையே பற்று, பொறுப்பு உன்னதல்ல என்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வைத்து பொறுப்பில்லாமல் நடக்க வேண்டும், தூங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் போலும் என்று முடிவு கட்டிவிட வேண்டாம். அப்படி தூங்கினால் போதும் என்றால் ஆண்டாள் கீழேயே ஒரு பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராட வேண்டும் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டுவோம் என்று நிறைய காரியங்களை சொல்லுகிறாள். இதெல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று எல்லாவற்றையும் பட்டியலிட்டு விட்டு தூங்கவா போக முடியும்? அதனால் இதுக்கு வேற ஏதோ பொருள் இருக்கிறது. அவனால் அடையப் போகிறோம் இந்த உறுதி வர வர நாம் செய்வது ஒன்றுமில்லை, தூங்கலாம்னு தோணும். ஆனால் அதே சமயம் அவனை அடையப் போகிறோம், இது புரிய புரிய தூக்கமே வராது, தவிக்கத்தான் பண்ணும். ஒரு வேடிக்கையான எடுத்துக்காட்டு, நல்ல சக்கரை பொங்கல் அக்கார் அடிச்சல். இன்று 10 மணிக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தருகிறேன் என்று ஒருத்தர் சொல்லியிருந்தார். நாக்கிலே தண்ணீர் ஊற காத்திருக்கிறேன். ஆனால் அந்த சக்கரை பொங்கலை பண்ண வேண்டிய பொறுப்பு துளியும் என்னதில்லை, எனக்கு பண்ணவும் தெரியாது. ஆகையால் அந்த பொறுப்பு என்னிடத்தில் இல்லை, தூங்கலாம். 9:30 எழுந்திருந்து குளித்து விட்டு போனால் கூட போதும், சாப்பிட்டு விடலாம்.
அந்த கோணத்தில் பார்த்தால் பொறுப்பு என்னதில்லையே, எனக்கு பண்ண தெரியாதே, நான் தூங்கிவிடலாம். அதே சக்கரை பொங்கல் எவ்வளவு சுவையானது, சாப்பிட்டது போன ஆண்டு, அதற்கப்புறம் ஓராண்டாக சாப்பிடவில்லை. பண்ணுபவரோ அதை பண்ணுவதற்கென்னே பேரெடுத்தவர். அதில் இருக்கக்கூடிய நெய்யும் முந்திரிப்பருப்பும் திராட்சையும் சொல்லணாது, சாப்பிட்டாலே அவ்வளவு ருசியாக இருக்கும், நாக்கில் தண்ணீர் ஊறுகிறது. இதை எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிட்டால் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று நினைக்க நினைக்க அதுவே தூக்கத்தையே கெடுத்து விடும், பரபரக்க வைக்கும், தவிக்க வைக்கும், பதற்றமடைய வைக்கும். சக்கரை பொங்கல் கிடைக்கணுமே. ஆகவே கிடைத்து அனுபவிக்கப் போவது உயர்ந்த சக்கரை பொங்கலாக இருந்தாலும் தூக்கம் வராது. ஆனால் அந்த சக்கர பொங்கலை நான் பண்ண தேவையில்லை என்று தெரிந்தால் தூக்கம் தான் வரும். அந்த சக்கர பொங்கல் தான் பகவான்னு வைத்துக் கொள்வோம். அவர் தான் தரப்போகிறார். இதில் நான் அவரை சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை. இதை உணர்ந்தால் தூக்கம் வந்துவிடும். அவரால் அடைகிறோம் உணர்ந்தால் தூக்கம். ஆனால் அடையப்போவது அவரைத்தான் அடையப் போகிறோம் என்று நினைக்க நினைக்க தவிக்க வைக்கும். இத்தனை ஜென்மங்களாக காலத்தை வீணாக்கி இருக்கிறோம், முக்தி பெறவில்லை, அடுத்த ஜென்மம் வராமல் இருக்க வேண்டும், இந்த ஜென்மத்தில் கர்மங்களை கழிக்க வேண்டும், வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர், சுகர், வியாசர் போன்ற எப்பேற்பட்டவர்களெல்லாம் அதன் ஆனந்தத்தையும் சுவையையும் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நினைக்க நினைக்க அரை நிமிஷம் கண்ணை மூட முடியாது. ஆகவே ஒரே விஷயம், தூக்கத்தையும் கொடுக்கிறது, தூக்கம் இல்லாமல் தவிக்கவும் வைக்கிறது. இதனால் தான் இன்று முதலிலேயே கேட்டேன், தூங்கலாமா தூங்கக்கூடாதா? அவரால் தான் அடையப் போகிறோம் என்று நினைத்தால் தூங்கலாம், அவரை அடையப் போகிறோம் என்று நினைத்து தவிப்பு வருமானால் தூங்க விடாது. ஆனால் அது இன்பமான தவிப்பு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.